அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். சரி, இந்த ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங் சொல்றீங்க இல்லைங்களா, எங்க ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்களா, எங்க போய் எடுத்துக்கலாம், புதுசா ஒரு விவசாயம் ஆரம்பிக்கிறாருன்னா இதை பத்தி எங்க தெரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து போன இது கொரோனால நிறுத்திட்டாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா வர ஏப்ரல் வர ஜனவரி பிப்ரவரியில ஆரம்பிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எங்க ஈசா மூலமா எங்கயாவது ஒரு இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜீரோ பட்ஜெட், ஆமா ஜீரோ பட்ஜெட். அது வந்து ஜீரோ பட்ஜெட்னு சொல்லி இப்ப அது கேன்சல் பண்ணாரு. நேச்சுரல் ஃபார்மிங் சுபாஷ் பாலக்கே நான் நேச்சுரல் ஃபார்மிங்னு விட்டாரு, மாத்திட்டாங்க. அங்க என்னன்னா ஒரு ஜீரோ பட்ஜெட் ஒரு ரூபாயே செலவு பண்றோம்ல, ₹100 செலவு பண்றது எங்க போகும், நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லி மாத்திட்டாங்க. சுபாஷ் பாலக்கேன்னு டைப் பண்ணீங்கனாலே அவரோட ஏட்டு வச்சுட்டு வந்து ப்ரோக்ராம் வந்து தமிழ் டைப்பிங்ன்றது நெட்லயே இருக்கும். அப்படி இல்லைனால யாருக்காவது தேவைப்பட்டா ஈசாவில கண்டக்ட் பண்ணீங்கன்னா அங்கிருந்து அவங்க ஒரு 165 பேஜ் உள்ள ஒரு இதை அவங்களே அனுப்பிச்சுடுவாங்க. நம்ம கிட்டயும் கிடைக்கும், உங்ககிட்ட கூட நான் கொடுக்குறேன். இதை 4 பேர் அவங்க வந்து 165 பேஜ் படிச்சுட்டாங்கன்னா விவசாயத்துல 50% கண்டுபிடிச்சு. ஆமா, அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஒவ்வொன்னும் ரிசர்ச் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பேசும்போது எல்லாமே நான் உட்காந்து பார்த்தது அனுபவபூர்வமா இதுதான் இதுதான் இதான் சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்க்கலாம். கம்பாரிசன் பண்ணலாம், நிறைய விஷயத்தை பேசுவீங்க, அது பிராக்டிக்கலா ஒத்து வராது. இது கண்டிப்பா பிராக்டிக்கலா ஒத்து வரும், கம்பாரிசன் கண்டிப்பா வரும். ஒவ்வொரு விஷயமும் கம்பாரிசன் பண்ணி பார்க்கலாம். 100 1 2 எல்லாத்துக்கும் டிஃபர் ஆகும். நீங்க உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் கம்பாரிசன் பண்ணி கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா இது வந்து கம்பாரிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் இது எந்த அளவுக்கு இருக்கு, ரிசல்ட் எப்படி இருக்கு, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, நம்மளால பண்ண முடியும், சமுதாய நோய்வாய்ப்பு நம்ம சாப்பிட்ற சாப்பிட நம்ம நெஞ்சாயிருச்சு கண்டிப்பா இல்லையா. ஆனா அவரு சொல்லிட்டோம், அவரு பெருமையா பேசிட்டோம். நம்மளவர் இதை விட நல்லா சொல்லியிருக்காரு. எல்லாமே நமக்கு ஏத்ததான். நம்ம கிட்ட கொஞ்சம் ஏன்னா நம்மளவர் சொன்னது வந்து விவசாயம், இயற்கை விவசாயத்துக்கு பேசிக் அடித்தாலும் அவரு அதுக்கு மேல அப்டேட் தான் அவருக்கு நாங்க போயிருக்கிறோம். ஏன்னா அது வந்து செலவு கம்மி, அதுக்காக அங்க போறோம். ஏன்னா ஒரு ஒரு விவசாயிக்கு செலவு அதிகமாயிட்டாலே வருமானம் இல்ல, வருமானம் இல்ல. இப்ப 10 ரூபாய் செலவு பண்றோம், அந்த இடத்துல 5 ரூபாய் தான் கிடைச்சுன்னா என்ன புண்ணியம் எங்களுக்கு. அதனால இந்த இடத்துல ஒரு 2 ரூபாய் செலவு பண்ணி 5 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அங்க போறோம். ஒவ்வொரு பொருளும் தேங்காயா இருக்கட்டும், வாழைக்காயா இருக்கட்டும், ஒரு கீரையா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், டைரக்டா போய் சேல் பண்ணி டைரக்டா செல்லிங் ஒரு இயற்கை விவசாயத்துக்கு உள்ள என்டன்ஸ் ஆவானா அவன் வந்து அது உள்ள நம்ம இறங்கிட்டோம். இது வந்து நேரா போய் நம்ம ஒரு பிராண்ட் உருவாக்கணும், தும்பல் பஞ்சாயத்துல அத்தனை ஊரும் நான் கவர் பண்ணுச்சு. நான் டெய்லி அலைஞ்சு ஒரு 6 மாசம் கஷ்டப்படுறேன், என் ஊருக்கான கஷ்டப்பட்டு நானே பிடிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம், இயற்கை முறையில அந்த மாதிரிதான் எல்லாம் பொருளுமே உள்ள பூந்து பார்த்தாலும் தெரியும். அதனால முடிஞ்சதுன்னு கஷ்டம்.